திராவுரேது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தின் கடை கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டம். பெரும்பாலும் எல்லா அமைப்புகளும் கட்சிகளாக இருந்தாலும் இந்த மாவட்டத்துக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாவட்டத்தை பெரிய அளவில் அவங்க கவனம் செலுத்தாத மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலே இன்னும் தெரியல, பல்வேறு அமைப்புகள் இந்த மாவட்டத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையாமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம தேசிய தொகையின் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இதற்கு முன்னாடி வேற ஒரு அமைப்பில் இருந்து பிரிஞ்சு வந்தது பிறகு நம்ம தனி அமைப்பாக தேசிய தொகுதி கூட்டமைப்பு என்டிஎஃப் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம தக்கையில் சொந்தமாக ஒரு மர்க்கஸ் வாங்குவதற்கான ஒரு திட்டமும் இருக்குது. அதே மாதிரி கோட்டார் பகுதியிலே அவங்க சொந்தமாக மர்க்கஸ் வாங்குறதுக்கான திட்டமும் இருக்குது. அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். இதெல்லாம் துவா செய்யுங்க. நம்ம மாநிலத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, எந்த மாவட்டங்களில் வந்து அதாவது பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மாவட்டத்திற்கு மாநிலத்திலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களுடைய அந்த ஆதரவை உதவியை செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதலை உண்டாக்கணும். உதாரணத்திற்கு நம்ம மாவட்ட துபரி மாவட்டத்தில் அமைப்பில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தெருமுனை பிரச்சாரங்கள், தர்பியாக்கள், அதே மாதிரி பெண்கள் பயன் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் அதற்கான ஆலிமாக்களோ தாய்களோ அதிக அளவு இல்லை. அப்போ தாய்க்களை வேறு மாவட்டங்கள்லேருந்து வேறு இடங்கள்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் அந்த தாய்களுக்கான செலவுகளே வந்து ஒரு பெரிய தொகை மாதிரி வாரம் வாரம் அது ஒரு மாதத்துக்கு கணக்கிடும் பொழுது அது அதிகமாக ஆயிருது. அப்போ அது நம்ம மாவட்டத்திற்கு நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய தாய்களுக்கான அந்த செலவுகளை வந்து மாநிலமே ஏற்றுக்கொண்டு இருந்தால் நம்ம வாரந்தோறும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் திருமண பிரச்சாரங்கள் செய்யலாம். நோட்டீஸ் நாங்கள் நோட்டீஸுக்கான செய்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அதை நம்ம பிரச்சாரத்தின் போது வழங்கும் போது மக்களுக்கு இந்த அமைப்புடைய அந்த வீரியங்கள் அந்த அதனுடைய பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது மூலமாக அதிகமான மக்கள் இந்த அமைப்பின் பக்கம் வருவாங்க. நம்ம மற்ற அமைப்புகளுக்கு நம்ம எந்த அளவு கொள்கையில் வேறுபட்டிருக்கிறோங்கிறதை நம்ம விளக்கும் பொழுது இந்த கொள்கை சரியான கொள்கை என்று நம்ம தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இது மூலமாக உருவாக்க முடியும். இதை நம்ம இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம மாவட்டத்திற்கு தாய்களை வந்து மாநிலத்துடைய அந்த செலவில் அனுப்புறதுக்கான ஒரு உதவியை செய்யும். இந்த அதுக்காக தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, குமரி மாவட்டத்திலிருந்து அவங்க மாவட்டத்தினுடைய நிலவரங்களையும் தேவைகளையும் அங்கே தாவாவை எப்படி முடுக்கிவிடணும் என்பதற்கான ஆலோசனைகளையும் கேட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், எங்கே நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அங்கே நம்ம ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம திட்டம் போட்டோம்னா அது உடனடியாக நடக்காது. இடத்த வாங்கணுங்கிறதுக்கு முதல் இடத்த தேடி பிடிக்கணும், அப்புறம் அட்வான்ஸ் போடணும், அதுக்கப்புறம் அதை வசூல் பண்ணுவதற்கு 2 வருஷம் 3 வருஷம் கூட சமயத்தில் ஆகிவிடும். அப்போ ரொம்ப காலம் செல்லதுன்னா நீர்த்து போயிடும். அப்போ இடம் வாங்கிறது என்பதை வந்து 2ம் பட்சமாக வைத்துக்கொண்டு முதல் பட்சமாக ஒரு வாடகைக்கு தான் இடம் பிடிக்கணும். எப்போதுமே வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர்னு அதிகரிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தயவோடு இடத்த வாங்கிறது லேசாயிரும். நம்ம இருக்கிறது 2 பேர் இருக்கோம்னா ஒரு வாடகைக்கு இடத்த பிடிச்சோம்னா ஜும்மாவுக்கு கூப்பிட்டோம்னா மக்கள் வருவாங்க. 2 3 ஆகும் 3 5 ஆகும் 5 10 ஆகும் அந்த ஒரு நம்பர் வந்த பிறகு இடம் வாங்குகிற முயற்சி பண்ணால் உழைப்பு அதிகமாக கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவாங்க, எல்லோரும் அவங்கவுங்க வட்டாரங்களில் தெரிஞ்ச இடங்களில் நீதி திரட்டுவாங்க. அதனால் முதல்ல இந்த வாங்கிறதுங்கிற திட்டத்தை செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அதை சக்ஸஸ் ஆவணமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரு அடித்தளம் போடணும். அதாவது வாடகைக்கு ஒரு இடத்த போட்டு அதில் வார வாரம் மக்களை ஒரு ஜும்மாவுக்காக திரட்டி பார்க்கணும். அந்த வாடகைக்கு கூட பிடிக்க முடியாத அளவுக்கும் சில இடத்துல இருப்பாங்க. ஒரு வாடகைக்கு பிடிக்கிறதா இருந்தால் அது அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும். நம்ம 4 பேர் 5 பேர் இருப்போம், அவங்களால் அதை சமாளிக்க முடியாது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஜும்மாவுக்காவது நம்முடைய தெரிஞ்ச நமக்குரிய வீடுகளில் ஜும்மா நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த மக்களை அழைக்கணும்.
வாடகைக்கு முதல்ல சொந்தத்துக்கு வாங்கணும்னு நினைத்து கொண்டே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வேலையும் செய்யாமல் இருந்துடுறாங்க. சொந்தமாக வாங்க இருக்கிறோம், சொந்தமாக வாங்க இருக்கிறோம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஆர்வம் கூட வீரியம் கூட இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே என்ன வந்து என்ன செஞ்சுன்னா நிறுத்து போயிடும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன செய்யணும்னா முதல்ல வாடகைக்கு பிடிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுவும் எல்லாருக்கும் சாத்தியப்படாமல் இருந்தால் ஜும்மாவை மட்டும் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், நம்ம எந்த சகோதரர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகளில் அல்லது தெரிஞ்ச வீடுகளில் ஜும்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கித்தாங்க இந்த ஹாலில் தொழுதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி தரக்கூடியவங்க இருப்பாங்க. இருந்தாங்கன்னு சொன்னால் அதை பயன்படுத்திக்கிட்டு வார வாரம் நீங்கள் சந்திக்கணும். சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு வரணும். அதிகப்படியாக இன்றைக்கி அஞ்சு பேர் வந்துட்டாங்களா, நீங்கள் அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு ஆளாக வந்து செய்ய அடுத்த ஜும்மாவுக்கு அழைச்சிக்கிட்டு வாங்கன்னா 10 பேராக வந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஜும்மாக்களை அதிகரித்தல் என்பது வந்து இடத்த வாங்கி செய்கிறதுங்கிறது சாத்தியப்படாது. இப்படி தான் டிஎன்டிஎல் ஆரம்பத்தில் நம்ம செஞ்சோம். முதல்ல தாமுக்காலந்து வரும்போது எங்கேயுமே நமக்கு மர்க்கஸ் அலுவலகம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் இப்படி தான் வீடுகளில் சும்மா அப்புறமேல் வாடகைக்கு பிடிச்சது, அப்புறம்தான் சொந்தத்துக்கு வாங்கினது. இந்த தர்த்தீப்பில் போனால் தான் சாத்தியமாகும். நம்ம எடுத்த எடுப்புலையே நம்ம வந்துக்கிட்டு இடம் வாங்கணும்னு போனோம்னா அதுக்கு நிதி திரட்டுவதற்கு கஷ்டம். அதுக்கு முதல்ல ஆட்களை முதல் உருவாக்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும், அவங்கள வென்றெடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்ய. குமரி மாவட்டத்துக்கு மாத்திரம் இல்லாமல் எங்கெல்லாம் இப்படி இல்லாமல் இருக்குதோ இதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கன்னு சொன்னாலே ஜும்மாவுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும். அப்போ அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இந்த பெண்கள் பயான் பண்ணுவதற்கு தாய்கள் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பெண்கள் பயானுக்கு நம்மளை சந்திக்க வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வழிகாட்டுதல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து அதையே உங்களுக்கும் இப்போ சொல்கிறோம். பெண்கள் பயான் நடத்துகிறதா இருந்தால் அது ஒரு வீட்டிலையோ, நமக்கு அலுவலகம் இருந்தால் நம்ம அலுவலகத்தில், இல்லைனா ஒரு வீட்டிலையோ வச்சு என்ன செய்கிறோம், பெண்கள் பயான் நடத்துகிறோம். நடத்துகிறதா இருந்தால் பெண் ஆலிமாக்கள் இங்கேருந்து ஒரு வெளியூர்லேருந்து வரணுமாக இருந்தால் அவங்க மட்டும் வரமாட்டாங்க, அவங்க மகரமோடு என்ன செய்யணும், அவங்க கூட என்ன இந்த யாரையும் அழைச்சிக்கிட்டு வரணும். அப்போ வந்து இருமடங்கு போக்குவரத்து செலவு கொடுக்கணும். அவங்க வந்தாங்கன்னா அவங்க தங்குவதற்கு பிரைவசியாக இருப்பதற்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்யணும். ஒரு ஆம்பளைனா வந்துட்டு பிள்ளையாசில் படுக்க வச்சுப்படலாம், மர்க்கசில் தங்க வச்சிடலாம். ஆனால் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரைவசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கும் அவங்களோட கூட வர்ற ஆளுக்களுக்கும் சேர்ந்த விஷயங்கள்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு ஒரு பெண்கள் பயணம் நடத்துகிறதா இருந்தால் பட்ஜெட்டு ரொம்ப அதிகமாகும். ஒரு வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்து ஒரு அனுப்பி வைக்கணும்னு வைங்களேன், ஒரு ரெண்டு பேர் ஒரு பெண்ணுக்காக வேண்டி இன்னொரு சேர்ந்து வந்தாங்கன்னா ரெண்டு பேருடைய போக்குவரத்து செலவு தங்குறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு கட்டுப்படியாகாத ஒரு நிலைமைக்கு வரும். அதனால் இந்த பெண்கள் பயானுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெண்கள் பயானையை இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்தி செலவு இல்லாமல் சிரமம் இல்லாமல் நம்ம செய்ய முடியும். அது எப்படி செய்யணும்னு கேட்டால், நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்த பிடித்து வைத்து கொண்டு பெண்கள் பயான் இருக்குது, ஆன்லைனில் பெண்கள் பயான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ஏற்பாடு பண்ணிடுங்க. டிவி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்தந்த ஊரில் இருக்கிற ஆலிம்களை வச்சு என்ன செய்வோம், அங்கேருந்து வீடியோ வழியாக நேராக வந்து என்ன செய்வாங்க, நேராக கேள்வி கேட்கலாம், பயான் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு ஸ்மார்ட் டிவி இருந்தால் போதும். ஒரு டிவி மாத்திரம் வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு நெட்டு கனெக்ஷன்னா ஒரு நம்ம இப்போ ஜியோவில் தர்றனால அந்த ஸ்கீமில் இருந்தால் கூட போதும். 2 GB 3 GB கூட ஸ்கீமில் இருந்தீங்கன்னா அந்த நெட்டை எடுத்துக்கொண்டு இங்கேருந்து கூட நம்ம பேசுவோம், பெண்களை பேச வைப்போம். பெண்ணாளிமா வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க பிரயாணப்பட்டு வர்றதான் கஷ்டம், இருக்கிற இடத்துலேருந்து அவங்க பேசுகிறது அவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது, உங்களுக்கும் கஷ்டம் கிடையாது, போக்குவரத்து செலவும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்கள் பெண்கள் பயணம் ஏற்பாடு பண்ணிங்கன்னு சொன்னால் வருவாங்க. வரும்போது என்ன செய்யணும், பெண்கள் இது ஒளிபரப்புற மாதிரி நினைக்க மாட்டாங்க, லைவாக தானே பார்க்குறோம், அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்க, அவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்குற மாதிரி எல்லாம் ஏற்பாடுகளோடு டிவியில் வந்து ஏற்பாடு பண்ணி எல்லோரும் உட்கார வச்சிடணும். 5 பேர் 10 பேர் இருக்காங்களா, அங்கேருந்து பேசுவாங்க, பயான நேராக கேட்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அதை வந்து கொண்டு வந்துடலாம். இப்படி செஞ்சீங்கன்ட்டு சொன்னால் அப்போ நம்ம இங்கேருந்து தாய்கள் நம்ம ஏற்பாடு பண்ணி தரணும், எந்த செலவும் கொடுக்க தேவையில்லை. என்றைக்கு நீங்கள் பயான் வைக்க நினைக்கிறீங்களோ அன்றைக்கு என்ன செய்வோம், வெளியூரில் உள்ள நல்ல தாய்கள் பெண் ஆலிமாக்களை வச்சு என்ன செய்வோம், அது ஒரு தடவை கேள்வி பதில், ஒரு தடவை நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது ஒரு பல் சுவை நிகழ்ச்சியாக அதை வந்து வழங்கலாம். இதுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சிங்கன்னா இதுக்கு எந்த செலவும் வராது. கொஞ்சம் உழைப்பு தான் செய்யணும், கொஞ்சம் மக்கள் அழைச்சிக்கிட்டு வரணும். ஆரம்பத்தில் 4 பேர் 3 பேர் வந்தால் கூட இது காலப்போக்கில் என்ன செய்யும்னா 5, 6, 10, 15 என்ன செய்யும், நல்ல பயான்களாக இருந்தால் மக்கள் வரத்தான் செய்வாங்க.
பயான் வந்து நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி அழகாக சொல்லக்கூடியதாக இருந்தால் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பெண்கள் பயானை இந்த மாதிரி நவீனப்படுத்தினீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். வார வாரம் கூட பண்ணலாம், அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். வார வாரத்துக்கு பெண்கள் பயான் பண்ணால் கூட இதில் என்ன செலவு, ஒரு செலவுமே இல்லை. வார வாரம் பெண்கள் ஒரு முதல் தடவை ஒரு செலவு என்ன, ஒரு டிவி மட்டும்தான் தேவை நமக்கு. ஒரு டிவி, ஒரு நெட் கனெக்ஷன் தான் தேவை. நம்ம அந்த ஃபோனில் உள்ள நெட்டை என்ன செய்யலாம், அதுக்கு மாற்றிக்கிறலாம். அதுலேருந்து கொடுத்தோம்னா என்ன செய்கிறேன், அதுலேருந்து நெட்டு கனெக்ஷன் வந்துடும். நம்ம எந்த ஊரில் தாயி இருக்கிறாங்களோ அந்த ஊர்லேருந்து இப்போ யாசரரை பார்த்து சிதம்பரத்துலேருந்து பண்ண வைக்கலாம். அது மாதிரி இப்ரான் வந்து இங்கே ராம்நாட்டிலேருந்து ஒரு பண்ணுவார், நாங்கள் வந்து நான் சென்னையிலேருந்து பண்ணுவேன். உதாரணமாக மற்ற மற்ற பெண் தாயிகள் இருக்கிறாங்க, அவங்க அவங்கவுங்க ஊர்லேருந்து பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன ஒன்று கேட்டால், உங்களுக்கு நல்ல தாயிகளாகவும் என்ன செஞ்சுருவாங்க, இருக்கிற நல்ல தாயிகள் பல ஊருக்கு போக முடியாதுல்ல, அந்த இடத்துலேருந்து பண்ணும்போது என்ன செய்யலாம்னா, ஒரு நாளைக்கு நாலு ஊர் கூட ஒரு பயன் பண்ணுவார். 8 மணிக்கு இங்கே, 9 மணிக்கு அங்கேன்னு கூட அவர் பண்ண முடியும். அப்போ நிறைய தாவாக்கள் நடக்கும். நவீன சாதனங்கள் அதில் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், செலவையும் குறைக்கலாம், அந்த தொடர்ச்சியாகவும் செய்யலாம், பெரிய கஷ்டப்படுற மாதிரி வராது. அப்போ இந்த பெண்கள் பயான இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகமான ஒரு மக்களை வென்றெடுக்கிறதுக்கு முடியும். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த தெருமுனை கூட்டம் போடுவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அந்த இந்த மாதிரி மைக் அரேஞ்ச் பண்ணி ஸ்டேஜ் பண்ணி சேர் போட்டு இப்படிலாம் செய்ய தேவையில்லை. ஒரு மெகாஃபோன் வைத்து கொண்டு என்ன செய்யலாம், தெருமுனை கூட்டம் நடத்துவதாக இருந்தால் ஒரு மெகாஃபோன், அதிலே ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான நம்ம தலைமையிலேருந்து கூட ஆரம்பத்தில் சில கிளைகளுக்கெல்லாம் ஒரு 200க்கு மேற்பட்ட ஊர்களுக்கு கொடுத்துருக்கோமா, 200க்கு மேற்பட்ட ஊர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த மெகாஃபோன் அந்த ஸ்பீக்கரோட அதில் பிரச்சாரம். அதில் வந்து பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு தெரியாட்டால் கூட ஒரு பென்ட்ரைவில் கொண்டே மாட்டி விட்டு எந்த ஒரு பயானை அது போட்டு விட்டு அது வாழ் பேசிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆள் நின்றுக்கிற வேண்டியது பயன் பண்ணுற மாதிரி, ஆனால் அந்த பயான் அந்த ஸ்பீக்கரில் எது வரும், நீங்கள் உங்களுக்கு பேச தெரிஞ்சாலும் பேசலாம், அல்லது நல்ல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு பென்ட்ரைவை சொருவி விட்டுலாம் அதுலேருந்து அது ப்ளே ஆகும். அந்த பென்ட்ரைவ் மூலமாகவும் அந்த பயான் என்ன செய்யலாம், கேட்க செய்யலாம், அல்லது மைக்கில் நீங்களும் யாராவது என்ன செய்யலாம், பேசலாம். செலவு கிடையாதுல, மைக் செட் வாடகை அந்த வாடகை இந்த வாடகைன்னு போனீங்கன்னா அது தெரு நின்று கேட்டுட்டு போயிடுவாங்க. கூட்டம் நிற்கிற இடங்களில் போய் நின்று பேசலாம், இதுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது, பிரச்சனை இல்லாமல் அது போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்யலாம், பண்ணலாம். தெருமுனை கூட்டம் அந்த மாதிரி பண்ணுவது வந்து மெகாஃபோன் பிரச்சாரம்ங்கிற அளவில் செஞ்சோம்னா இது ஒரு கஷ்டமாக இருக்காது. அதுபோக ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு ஊரில் பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிங்கன்னா, அது மாதத்துக்கு ஒன்று போட்டிங்கன்னா, இந்த குமரி மாவட்டத்தை சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு கூட்டம் போடுங்க. ஒரு தடவை கோட்டாரில் போடுங்க, ஒரு தடவை தக்கலையில் போடுங்க, ஒரு அது மாதத்துக்கு ஒன்று மாவட்டத்தில் போட்டிங்கன்னா அதுக்குரிய செலவை நம்ம போக்குற செலவு கொடுத்துருவோம். தாயிகள் வர்றதுக்கு அந்த ஒரு தடவை வர்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் அந்த சிரமப்படுவீங்கன்னு சொன்னால் தாயிகள் வருவதற்குரிய செலவை நம்ம தலைமையில் கொடுத்துருவோம். இது ஒன்றுக்கு தான் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு, இந்த வார வாரம் உள்ளது அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதை சாதனங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், எளிமையாக்கி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க. பொதுக்கூட்டம் போட்டு இப்போ தலைப்பை போட்டு மக்கள்கிட்ட நல்ல விளம்பரம் செஞ்சு நல்ல பேச்சாளர்களை நீங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு உரிய செலவினங்கள்னால் போக்குவரத்து மட்டும், தாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, மற்றபடி ஸ்டேஜ் போக்குவரத்து அது நீங்கள் தான் வசூல் பண்ணிக்கிறணும். அதை செஞ்சுக்கிறோம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த செலவு போக பிரச்சாரத்துக்கு ஒரு வாரம் ரெண்டு பேரும் பொதுக்கூட்டம்னா ரெண்டு பேர் கூட தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இங்கேருந்து ரெண்டு பேரை அனுப்பிடுவோம், அந்த ரெண்டு பேருடைய போக்குவரத்து செலவு தலைமையிலேருந்து கொடுத்துக்குறோம். இப்படி செஞ்சோம்னா இப்போ தலைமைக்கும் பெரிய சுமை வராது. வார வாரம் நீங்கள் தெருமுனை பிரச்சாரத்துக்கு தாய் அனுப்புறது, வார வாரம் பெண்கள் பயனுக்கு அனுப்புறதுன்னா அதுவே ஒரு மாதத்துக்கு என்ன செய்யும், பல ஆயிரங்கள் வந்து தலைமைக்கு செலவாகி போயிடும். அந்த மாதிரி இல்லை நிதி ஆதாரம். அதனால் வந்து அந்த செலவு இல்லாமல் என்ன செய்யலாம், இருக்கிறத கொண்டு செயல்படுறது, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது சரியாக வந்துடும். அப்படி ஒரு அடிப்படையை வந்து தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன ஒரு கிட்ட வந்துருச்சுன்னா